வந்து அரசியலுக்கு கைதிகளை பார்ப்பதற்காக அரசியல் கைதிகளுக்கான தேசிய அமைப்பாக நாங்கள் சென்றிருந்தோம். அவர்கள் குறிப்பாக கூறிய விடயம், எங்களுடைய பெற்றோர் எங்களை கைது செய்த நாளிலிருந்து அவர்கள் எந்த விதமான விழாக்களையும் கொண்டாட முடியாது, குறிப்பாக பிறந்த நாள், தீபாவளி, தைப்பொங்கல் எதையுமே கொண்டாடுவது கிடையாது. எனவே இந்த சூழ்நிலையிலே ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்தில் தேசிய தைப்பொங்கலை கொண்டாடுவதற்கு அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். எனவே இப்போது கொண்டிருக்கிற புதிய ஜனாதிபதி மக்களுடைய குறைகளை கேட்கின்ற ஒருவர், இனங்களுக்கிடையிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒருவராக ஏற்படுகின்றார். எனவே தேசிய நல்லிணக்கத்துக்காக நடத்தவிருக்கின்ற தேசிய தைப்பொங்கலுக்கு முன்னர் எங்களுடைய தண்ணி எடுப்பு இருக்க வேண்டும், எங்களுடைய கவலை இருக்க வேண்டும் என்றால் ஜெனிவன் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் மீது இரண்டு வழக்குகள் தொடரப்பட்டிருந்தன. இரண்டு வழக்குகளையும் அரசு வாபஸ் எடுத்துக்கொண்டது. இந்த நிலையிலே எங்கள் மீது இருக்கின்ற குற்றங்களையும் அரசு வாபஸ் பெற வேண்டும், எங்களையும் ஜெனிவனை போன்று சுதந்திர உள்ளவர்களாக நடமாடுவதற்கு சமூகமயமாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதே நேரம் இந்த தேசிய நலனுக்காக நடத்தப்படவிருக்கின்ற இந்த தைப்பொங்கல் முழு மக்களும் சந்தோஷத்தோடு கொண்டாடுகின்ற தைப்பொங்கலாக இருக்க வேண்டும். குறிப்பிட்ட ஒரு சிலர் கண்ணீரோடு வாழ்வதையும் இரு சிலர் சந்தோஷத்தை அனுபவிப்பதையும் எந்த ஒரு தமிழ் மகனும் விரும்ப மாட்டார்கள். ஆதலால் எங்களுடைய விடுதலை தொடர்பாக எங்களுடைய பெற்றோர் ஜனாதிபதியை சந்திப்பதற்கு அனுமதி கேட்டிருக்கின்றார்கள், சந்தர்ப்பம் கேட்டிருக்கின்றார்கள். வடமாகாண முதலமைச்சர் கூட அந்த சந்தர்ப்பத்தை ஜனாதிபதி கொடுத்து எங்களுடைய பெற்றோரை சந்திக்க வேண்டும். எங்களுக்கு இந்த வருடம் தைப்பொங்கல் கொண்டாட்டத்தை நடத்துவதற்கு சிறைச்சாலை ஆணையால் ஆயத்தமாக இருந்தார். அந்த கொண்டாட்டத்தை நாங்கள் தவிர்த்திருக்கின்றோம், வேண்டாம் என்று கூறியிருக்கின்றோம். ஏனென்றால் எங்களுக்கு விடுதலை இல்லாமல் இந்த கொண்டாட்டத்திலே பங்கு பெற்றுவது எந்த விதமான நன்மையும் இல்லை, எதிர்பார்க்கும் இல்லை. அதனால் இந்த வருடம் கொழும்பு நகர சிறைச்சாலையிலே தைப்பொங்கல் தினம் கொண்டாடுவதை நாங்கள் விரும்பவில்லை என்று கடிதம் கொடுத்து கடிதம் மூலம் அறிவித்திருக்கின்றோம் சிறைச்சாலை ஆணையாருக்கூடாக சிறைச்சாலை அமைச்சருக்கு. அடுத்ததாக எங்களுக்கு புதிதாக உயர் நீதிமன்றம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த உயர் நீதிமன்றம் தொடர்பில் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. நாங்கள் அனைவரும் அரசியல் கைதிகள். நாங்கள் இந்த போதை வசதிகள் விட்டவர்கள் அல்ல, அதே போன்று களவு செய்தவர்களும் அல்ல. நாங்கள் அரசியல் கைதிகள். இதை எங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்றால் அரசு எங்களை அரசியல் கைதிகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் அரசியல் கைதிகள். எங்களுடைய விடுதலை தொடர்பாக ஜனாதிபதி தேசிய தைப்பொங்கல் நடத்துவதற்கு முன்பு உங்கள் நாட்டுக்கும் எங்களுக்கும் ஒரு நல்ல நல்ல செய்தியை கொடுத்து தைப்பொங்கலை நடத்துமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்பதுதான் அவருடைய செய்தியாக.